வீட்ல யாராச்சும் சாதாரணமா கறி குழம்பு வைக்கிறீங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அரிசி இதுக்கு பேர் ரைஸ் இன்னொரு பேர் இருக்கு. This is the செட்டிநாடு பேசிக் மசாலா. செமி கிரேவி வரணும் அதனால இந்த மாதிரி ஊத்திருக்கோம். சும்மா வந்து இவர் நடிக்க போறாரு சமைக்கிற மாதிரி. இவர் சமைக்கிறாராம். ஆவி பிடிக்கலாம். உப்பா உப்பா இருக்கா? நல்லா இருக்கு. கறி குழம்பு இவர் தான் வந்து நம்மளோட செஃப் மிஸ்டர் லோகி. ஸோ எப்படி உங்களுக்கு இந்த டிஷ் தெரிஞ்சது? யூடியூப் பார்த்தேன். ஓகே. ஸோ எங்களை பார்த்து ஒரு நாலு பேர் இதே மாதிரி சொல்லணும். திங்க் பியாண்ட் பார்த்து நான் அதுதான் வந்து எங்களோட ஃபியூச்சர் கோல். இனிமேல் மூணு வேளை குளிக்கிறேன், ஆறு வேளை பல்லு விளக்குறேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டிஷ் ரெசிபியோட வந்திருக்கோம். என்ன டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன் கிரேவி. செட்டிநாடு மசாலாவோட டேஸ்ட், அந்த அரோமா எல்லாமே சேர்ந்து வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். நாங்கள் பண்ண ரெசிபிலே இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ ரெசிபி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ லெட்ஸ் கோ. தனியாக, சீரகம், சோம்பு, மிளகு, மிளகாய்த்தூள், பட்டை, லவங்கம், ஏலக்காய். செட்டிநாடோட ஸ்பெஷல் டேஸ்ட்டுக்காக பண்ணுறோம், கரெக்டா? எவ்வளோ நேரம் இதை வதக்கணும்? ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அதை வதக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? அரைக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை வந்து நெக்ஸ்ட்டு வந்து அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு செட்டிநாடு கிரேவிக்கு தேவையான என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷலிஸ்ட் மசாலா தான். மசாலாவை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம். உதிர்த்த தேங்காவை வந்து ஸ்மாஷ்டு தேங்காய் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அந்த தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனில் போட்டுக்கிறோம். செட்டிநாடு பற்றி என்ன நினைக்கிறீங்க? செட்டிநாடு வந்து தமிழ்நாடு கீழே இருக்கு. சிக்கன் செட்டிநாடு கிரேவி வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு ட்ரை தட். அருமையாக இருப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா தேங்காவும் ஒரு லைட்டாக ஒரு சின்ன ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரல பண்ணணும். இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, இதை வந்து ப்ரௌன் ஆனவரில் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைக்க போகிறோம். இல்லை இல்லை, ஆகாது. ஆ, இந்த ஸ்மெல்லு நல்லா ஹெவியாக இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்மெல்லு அரோமா பார்த்தீங்கன்னா ரியலாகவே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. அரோமானா என்னன்னு சொல்லிட்டு காலையில் ஒரு பையன் கேட்டான், இதை காமிச்சு தான் நான் சொல்ல போகிறேன். அப்படி ஒரு ஸ்மெல், என்ன ஒரு சூப்பரான மசாலா ஸ்மெல். மிளகா பொடி மாதிரி இருக்கு, அது வந்து மூடர் கண்ணுக்கு அப்படி தான் தெரியும். ஸோ கடாயை வந்து காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டிருக்கோம். வெங்காயம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் லைட்டா ப்ரௌனிஷ் ஆனவனே தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் போட்டவொடனே கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா சீக்கிரமா வந்துட்டு அந்த வெங்காயம் ப்ரௌன் போகும். இது வந்து எல்லாருக்கும் தெரியும், பட் இட் இஸ் ஒன் ஆஃப் தி டிப். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம போடுறோம். சரி, ஒரு சாப்பாட்டில் உப்பு வந்து அதிகமாயிருச்சுன்னா கொஞ்சம் கொத்தமல்லியை லைட்டாக வந்துட்டு அரைச்சி போட்டால் கொஞ்சம் உப்பு தண்ணி கம்மியாகும். சிக்கனை பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், சால்ட், கர்ட்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு லெமன் போட்டுட்டு நல்லா வந்து மேரினேட் பண்ண வைக்கிறோம். நாங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸாக போடலாம், இன்னும் நல்லா மசாலா ஊறும். சரிம்மா, கொஞ்ச நேரம் எவ்வளோ நேரம் முடியும்னா? ஸோ கொஞ்ச நேரம் வந்து வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலா போட போகிறோம். திஸ் இஸ் த செட்டிநாடு பேசிக் மசாலா. பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த கலர்லேயே நீங்கள் பார்க்கலாம், ரெட் கலரில் மசாலா. ரியல் டைமில் இல்லை, அந்த வாசனை அப்படியே ஷா இழுக்குது மக்களை. இந்த செட்டிநாடு ஸ்மெல் அப்படியே தாக்குது அந்த ஃப்ரைடு மசாலா. ஸோ வீட்டில் யாராச்சும் சாதாரணமாக கறி குழம்பு வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உப்பு எவ்வளோ போட்டீங்க? ஏற்கனவே கறிக்கு போட்டுருவோம். ம், ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். என்னது இது?
லைட்டாக கீ போட்டால் ஒரு மாதிரி குழ குழன்னு இருக்கும். அரிசி இதுக்கு பேர் ரைஸ்னு இன்னொரு பேர் இருக்குது. இதை நாங்கள் ஊற வச்சுருக்கோம், ஊற வச்சுட்டு சமைக்கிறோம். எவ்வளோ அரிசிக்கு எவ்வளோ தண்ணி? ஒரு டம்ளர் அரிசிக்கு 2¼ டம்ளர் தண்ணி. ஸோ லோ ஃப்ளேமில் அழகாக நீங்கள் வைக்கணும் கொஞ்சம் நேரம். இவர் தான் வந்து நம்மளோட செஃப் மிஸ்டர் லோக்கி. ஸோ எப்படி உங்களுக்கு இந்த டிஷ் தெரிஞ்சது? யூடியூப் பார்த்தேன். யூடியூப் பார்த்தியா? ஓகே. ஸோ எங்களை பார்த்து ஒரு 4 பேர் இதே மாதிரி சொல்லணும், அதுதான் வந்து எங்களோட ஃபியூச்சர் கோல். தண்ணி ஊற்றுனியா? தண்ணி ஊற்றியாச்சு. எவ்வளோ ஊற்றுனீங்க? கொஞ்சம் தண்டா ஊற்றணும், அது அவங்கவுங்க டேஸ்ட் பொறுத்து. எங்களுக்கு கிரேவியாக வரணும், செமி கிரேவியாக வரணும், அதனால இந்த மாதிரி ஊற்றிருக்கோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும், இன்னும் தண்ணியாக ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக நம்மளுக்கே இன்னும் தண்ணியாக வேணும், நிறைய பேர் இருக்கும். உப்பு போட்டுரு, கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அருமையான கிரேவி ரெடி. உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு செமி கிரேவியாக வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை நல்லா கிரேவியாக வரணும்னா கம்மியாக போட்டுருவோம். உப்பு பார்த்து கம்மியாக போட்டுருக்கலாம். சும்மா வந்து இவர் நடிக்க போகிறாரு சமைக்கிற மாதிரி. தம்பி இவர் சமைக்கிறாராம். ஆவி பிடிக்கிறான். அருமையான உணவு நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே குருமா இங்கே பாருங்க, கொஞ்சம் நக்கி பார்க்குறேன். உப்பா இருக்கா? நல்லா இருக்கு. எங்களோட ஃபர்ஸ்ட் செட்டிநாடு கிரேவி பை செஃப் லோகேஷ். நாங்கள் பேச பண்ணுறேன். அது சட்டி நிறைய சொல்லிருக்கோம் சோறு. மசாலா யூஸ் பண்ணல பார்த்தீங்கன்னா, பியூர் அண்ட் பியூர் நம்மளே செஞ்சது தான். அதான் வந்து செட்டிநாடு அந்த மசாலா ரெடி பண்ணது. நல்ல அரோமா ஆக்சுவலாக, நைஸ். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்கள் யூஸ்வல் ஸ்டைல்லேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். சொல்லு சார், ஏதாவது சொல்லு. கறி குழம்பு நீ 3-2-1 நீ 3-2-1 ஓகே.